ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் இட் பண்ணா தமிழ் சேனல். ஸோ நம்ம எந்திரம் என்னடா பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எல்லா தமிழ் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்னடா இது பாண்டா தமிழ் ஸ்கோர் குட்டி ஸ்கோர் அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கோர் தான்டா அப்படின்னு கேட்பீங்க. இது பார்த்திங்கன்னா, நாங்கள் பசங்களாம் ஒரு இடத்துல சும்மா ஒரு இடத்துல எல்லாம் ஒட்டுக்காக உட்காந்துருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறப்ப ரூம் மேட்ச் போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம் சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் டீமில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இல்லை சரிங்களா. நான் எங்கள் டீம் மொத்தமாக சொல்லப்போனால் 7 பேர் தான் இருந்தோம் பசங்களாம். ஒருத்தர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தான். 7 பேர் இருந்தோம். 7 பேரத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாக டீமுக்கு ஒரு ரூம் வச்சுக்கோம்னா 8 பேர் வேணும்ல, 7 பேர் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் நல்லா விளாடுவோம், அதனால் நாங்கள் 3 பேர் ஒரு டீம், அவங்க 4 பேர் ஒரு டீம். இந்த மேட்ச் தரமானதாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் 3 பேரை போட்டு அவங்க 4 பேர்த்தையும் ஒருக்கிட்டுருப்போம். அது குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியெல்லாம் பாவு தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாருங்கள் மேகலாம் எடுத்து அழுத்த ஆரம்பிச்சிட்டான். இவங்கெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதே தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் என்னோடய லிங்க் எடுத்து போய் வச்சுட்டு வந்துடுங்க. சீக்கிரம் 1K அடிக்கணும் 1K அடிக்கணும்னு எல்லா வீடியோ சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரில, சரி அது உங்களோட இஷ்டம். அதேமாதிரி நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 2 ரவுண்டு தோத்துட்டோம். இதுக்கு மேலே எங்கள் ஆட்டம் ஆரம்பிக்கும். இங்கே பார்த்திங்களா மேக் எடுத்துட்டு அழைச்சிட்டு எமௌண்ட்லாம் போகிறோம். அட்டா பாட்டு அல்ட்ரா சிட்டி பாட்டு இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் டீமில் யார் உங்களுக்கே தெரியும். நான் அந்த UGM16 அவன், அப்புறம் அவனோட தம்பி, நாங்கள் 3 பேருமே நல்லா விளாடுவோம். நாங்கள் 3 பேர், அவங்க டீமில் பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்கானுங்க ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 ரவுண்டு ஜிச்சாங்க, நாங்கள் 0 தான் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா டீம் ஒருத்தர் முடிச்சிட்டான். இன்னும் 3 பேர் இருக்காங்க ஆப்போசிட்டில். நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் டேமேஜ் தான் கொடுத்துட்டு இருந்தேன். கடைசிக்கு கில்லே அடிக்கல. லாஸ்ட்டாக தான் ஒருத்தர் வந்து எனக்கே ஒரு வந்து மாட்டுவான். அந்த ரெட்கார் சொக்காதான் போடு. இவன் தான் என்கிட்ட ரவுண்டு எல்லா ரவுண்டு வந்து எனக்கு கில்லு கொடுத்துரு கில்லு கொடுத்துட்டு போயிடுவான். வேறு மாதிரி பையன் வந்து கில்லு கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம பார்த்தீங்கன்னா 1 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். அவனுங்க பார்த்திங்கன்னா 2 ரவுண்டில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் டீமால் ஃபஸ்ட்டு நாக்காரு வரும். நான் அதுக்கப்புறம் குட்டியேறி வந்துட்டாங்க மேலே ஏறி பொறுமையாக பாயிடா வைப்பில்ல அழுத்து 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 அழுத்துறான். பாருங்கள் மேக அழுத்துக்க கிரிட் அழுத்துக்க போட்டு சாவு செத்து போகலாம். பேதியில் போவான் மேக வச்சு அழுத்துறாங்க ஐஸ் மேக. இவங்க டீமில் போட்டு மேக தான் எடுக்கிறானுங்க. மேக வச்சு அழுத்து அழுத்துறானுங்க. அவனுங்க மேக எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் மேக எடுக்க ஆரம்பித்தோம். அது நான் எடுத்துருக்க மாட்டேன், என் டீம்மேட்டில் தான் எடுத்தானுங்க. அது எடுத்தாங்களான்னு தெரியலையே, எது ஞாபகம் இல்லை. இப்போ வீடியோ பாருங்கள் நீங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 ரவுண்டு நான் 2 கில் அடிச்சிடுவேன். இந்த பாருங்கள் சொல்லலை, இந்த சிவப்பு சொக்கை தான் என்ன மாட்டிக்கிட்டான். இங்கே பாருங்கள் இவன் இந்த பீஸ்ட்னு ஒருத்த கடைசியில் இவன் ஜோன்லேயே மாட்டிக்கிட்டான். நாங்கள் அடைச்சி விட்டோம் போட்டுட்டு. அதுக்கப்புறம் போயாச்சு போயாங்கிறேன் பாருங்கள். இந்த ரவுண்டு ஜெயிச்சிடும். 2-2 வந்தாச்சு. இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஒருத்த 7 எடுத்து வித்த கட்டிகிட்டு இருப்பான். வச்சு கிருட்டு அழுத்து தான் இங்கே பாருங்கள் போடு போடு அழுத்து அழுத்து அழுத்துற அழுத்துறா அழுத்துற 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 அழுத்து 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 அப்பா அவன் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் திறந்துட்டு ஆடு மாதிரி எங்கேயும் ஓடுறான் பையன். நான் வந்தது கூட தெரியல, திறந்துட்டு ஆடு மாதிரி எங்கேயும் ஓடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுவோம் திருப்பி பாருங்கள் திறந்துட்டு ஆடு மாதிரி ஓடுறான் திருப்பியும். யாராய் வேண்டே தம்பி என்னடா நீ, ஐயோ அதிக சொன்னால் ஓடி போய் விளாண்டுட்டு இருக்காங்க ஐசாம காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் திருப்பி அவன் தான் வந்து மாட்டுவாங்க பாருங்கள். சொல்லலை ரெக்கர் சொக்கா தான் எங்கே வந்து ஆட்டாட்டம் மாட்டிக்கிறான். வேறு மாதிரி 3 ரவுண்டுமே அவனை நான் தான் அடித்தேன். இங்கே பார்த்துருக்கீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் கூட வீச்சு என்னென்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள் பேக் அடிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறது இல்லையே. சரி இப்போ இந்த ரவுண்டில் ஒருத்தனை முடிச்சாச்சு. இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கிலோ அடிச்சிருவேன். இந்த ரவுண்டு 2 கிலோ அடிச்சிருவேன். என்னதான் இருந்தாலும் நான் அதிக கிலோ எவ்வளோ 3 கிலோ அடிக்கிறியடா அப்படின்னு கேட்பீங்க. நான் என்னதான் அடித்தது நான் ஃபஸ்ட்டு வர மாட்டேன். MVP இன்னொருத்த அவன் தான் வருவான். UEN அவன் தான் வருவான். கடைசியில் பாருங்கள் தரமான ஹெட் அடிச்சிருப்பான். வேற லெவலில் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் ஒரு ஃபன்னியான மூமெண்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் இருக்கும், வேற லெவலில் இருக்கும் சொல்லப்போனால். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் முடிச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி விடுங்க ப்ளூவால் வாட்டர் குளோவில் போட்டுட்டு இது பிளட் போட்டுட்டு இருக்கேன். அப்படியே ஸ்கைல விட்டு அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு தம்பி மன்னிச்சிருப்பா ஸ்கைல விட்டேன் அப்படின்ட்டு எமௌண்ட் போட்டுக்கிட்டு ஜாலியாக விளாண்டுருந்தோம். எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தேன். எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அட்ரா போடுறா கத்துறா குத்துறா விட்டுறான்ட்டு கத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டக்குன்னு சொத்துக்குறோம், அதனால் நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு தப்பாக வச்சுக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 3 ரவுண்டு ஜெயிச்சாங்க, நம்ம 5 ரவுண்டு தான் ஜெயிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கைல் விட்டு அடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த பாட்டு பையன் ஒன்டா படிச்சிட்டான். நினச்சிக்கு எது கூட பார்க்கல ஒன்டா படிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கால் போடு எங்கள் பூந்து வந்து அடித்தான் பார்த்தீங்களா எங்கால் வேற மாதிரி சரி வேற லெவலில் தம்பி. அதுக்கப்புறம் நாங்கள் 6 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். இதோட மேட்ச் முடிஞ்சிடும், இந்த ரவுண்டோட மேட்ச் முடிஞ்சிடும். இப்போ தான் பாருங்கள் இங்கே பாருங்கள் அடிக்கலான்னு பார்த்தா குட்டியை கரெக்டாக பாம்பு போங்க பாருங்கள் பாம்பு போட ஆரம்பிச்சிட்டோம். பாட்டு பையன் பார்த்தீங்களா குட்டியை பாருங்கள் பாம்பு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு டீமில் 2 பேரும் பாம்பு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரியான கருப்பு ஏன்டா மேக எடுக்கிறீங்க பாம்புலாம் போகிறீங்க என்னடா நீங்கள் மூடிட்டு போனான்ட்டு டென்ஷன் ஆகிட்டோம் சத்தியமாக. இப்போ போய் அழுத்தி பிடிச்சிருவேன் போடு 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 தான் பாருங்கள். என்னது நான் கொஞ்சம் வாழ் போட வந்து பாம்பில் செத்து போயிருப்பேன் செத்து போவேன் புதாதியில் போவான் பாம்பெலாம் தூக்கி போகிறாங்க. இப்போ பாருங்கள் ஸ்கேல் விட்டு அழுத்துவேன் இவனை
அப்படிதான் மாட்டுவோம் பாருங்க. அழுத்துற கிரிட் அழுத்து போடு வேற மாதிரி கேஸ் வேற மாதிரி தரமா அடி சாவுடா செத்தப்பையிலே. நான் பார்த்தீங்கன்னா நான் ஒட்ட முடிச்சிட்டேன். அப்புறம் என் டீம் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்து முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவன்ட்டு மாட்டிடுவேன். அதுக்கப்புறம் இவன் அடிச்சு விட்டானே மேக தாங்க எல்லாருமே கருமா அந்தட்டேன் மேக வச்சு அழுத்துறான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கால் ஒரு ஒன்ட்டா பழிச்சிட்டாரு அதில் காட்டில் எனக்கு இப்போ தான் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்ட்டா புழுவுங்க பாருங்க நச்சுன்னு போடு பார்த்தீங்களா வர்ற மாதிரியே நடி நம்பி சரியான அடி அடித்தார். ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி குட்டியரி பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாம்பு போட்டுட்ருக்கான் பாம்பு கிரி டூ மேட்சில் பாம்பு போட்டுட்ருக்கான் வித்தியாசமான ஆளுங்க அவன். ஓகே கைஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்.